வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. உனக்கு கொள்ளிடங்களே இறைவனை எனக்கு கொடுத்து விட்டானே ஐயா, உனக்கும் எனக்கும் உள்ள வந்தம் என்னோட முடிய போயிருந்தப்பா. வந்த உடனே உன்னை புதைத்திருக்கலாம், ஆனால் உன்னை விசத்தீண்டி நேரில் இருப்பதனால் அந்த புலப்பூச்சிகள் எல்லாம் உன் விசத்தினால் அவர்கள் இருந்து விட்டால் அந்த பாவத்திற்கு கூட நாம் ஆளாக கூடாது என்பதற்காகத்தான் இங்கு இருந்து கிடக்கும் கொள்ளை கட்டைகள் எடுத்து உனக்கு நான் கொள்ளையிடுகிறேன். நான் மகனை உனக்கு என்றாவது ஒரு நல்ல காலம் வரும், அன்று எல்லோரும் ஒன்று சேருவோம் என்று சொல்லிவிட்டு சென்றாலே உன்னை அப்படி வந்து கேட்டால் உன்னதுக்கு என்ன பதில் சொல்வீர்கள் மகனே? ஐயா, இந்த தாயின் கடைசி உத்தத்தை வாங்கிக்கொள்ளடா மகனே. ஒரு காவல் இருப்பான்,
அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஹால்பரவத்தில் வைக்க சுகப்பதற்கு தெரியாது. ஐயா, நான் கள்ளிகள்ல தவறிகள்ல கலந்த மக்கள் அறவங்களுக்கு இறந்ததில் தான் தகனிக்க வேண்டும் என்றா எப்படி அம்மா முடியும்? நான் ஒரு அடிமை, என் எதமனை தவிர நிச்சயம் யாராக இருந்தால் மறைக்க முடியாது. எனவே கால்பரவத்தில் வைக்க சுகப்பால் தகனிக்கலாம், இல்லை என்றால் வந்த வழியாக போகலாம் என்பதை எங்கிருந்து எங்கோ வந்தாய் தகரிக்க முடியாது. ஆகையா யாரடி கொள்கூர் பேர் சொல்லடி Thank you.
விட்டான், நிலவே விட்டான், சத்தியம் நிறைய விட்டானா? இந்த வாழ்க்கை அமைத்தவரை பரிகாரிக்க முடியவே. யாருடைய எங்களுக்கும் நொண்டாக வாங்கையோ, இப்படி வரைக்கும் எங்களுக்கு கண்டுவிட்டதனாயால் நேவர்கள் மூவர்கள் யாருடைய தங்களுக்கும் தங்களாவதாய் 33 நேவர்களுக்கு நொண்டாத வாங்கையும் பிணமரிக்கப்படுகள் கண்டுவிட்டாரே, இந்த ரீசன் கண்டுவிட்டாரே, இந்த இடப்பிரைகள் கண்டுவிட்டார். குறிப்பதை கலவகை பார்த்தால் இப்படிப்பட்ட வாழ்க்கை இணைத்தவன் உலகத்தில் யாருமே அப்படியானால் அப்படியானால் இவர்கள் மனைவியாக இருக்குவா? இவள் மனைவி என்றால் அங்கு இறந்து கிடைக்கும் குழந்தை என் மகளா? அங்கே புறமாக கட்சி வைக்கப்படும் மகள் என் மகளா? அங்கே உலகத்தில் ஆளக்கூடிய மனிதன் ஒரு மனிதன் ஒரு மகள் பிறந்ததற்கு அறிந்து வாழ்ந்து கொண்டிருந்தேன், அவன் இறந்து விட்டாளா? என் மகனை இறந்து விட்டாளா? என் மகனை இறந்து விட்டாளா? எனது மகன் இறந்து விட்டாளா? மங்கையே உனை மணந்த மற்றொரு வயதங்களுக்கு போன்ற மாங்கல்யத்தை அப்படி எல்லாம் சொல்லாதீர்களே, என்னமா உனக்கு தெரியவில்லை?
சம்பு சம்பாத உலுக்கு கந்த களம் கட்டி வேதம் வந்து வேத கோஷம் விட்டார்களே. இந்த மகள் பெண்ணத்தில் அவளை இன்பமாக அந்தவர்களால் கொண்டாடினே வந்தவர்க்கிற விலை என்று சொல்லாமல் வாரி வாரி கொடுத்த வாழ்க்கை கருத்த கப்பலையும் நினைத்த தாரிகளும் பிணமரிக்கு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னை என்னை எனக்கு வருமான மனிதனை பார்த்தால் உடைக்கப்படுத்தியும் உடைய ஆசையாக நேசமாக பாசமாக உனக்கு ஒரு நடிப்பெயர் என்று திரவியவே இல்லறத்தை இலக்கியமே துள்ளறத்தை திரவியவே பாசமுள்ள பத்தியாக ஐயா மா கண்ணே தாராவதி Yeah.
கொள்ள ஓடிவிட்டு உச்சி எடுக்கிற மாதிரி அடிக்கிற. ஐயா நான் குடிச்சிட்டு பார்த்தீர்களா? அப்படி வாயில ரத்தமா இருக்கு. அதற்கும் கொலை செய்வதற்கும் இல்லையா காரணம்? கடிச்சே கொண்டிருக்கேன். பார்த்தீங்களான்னு கேட்டேன், அதுக்கு பதில் தெரியலையா? பிச்சை என் குழந்தை தகனம் செய்வதற்காக எடுக்கிறேன். ஆமா ஓரமா வாங்க. தாங்கள் தானே மயான காவலர்? காசி ராசமகன் கனக விஜயனை கழுத்தை முறித்து கொலை செய்ததால் வெட்டுப்படி உத்தரவு. காசி மன்னனுடைய ஆளுகின்ற மன்னன் சொல்லுகிற பொழுது மயான காவலர் என்ன பாத்துருக்கியா? அந்த கண்டு இருக்கும் போது வாழ் முடிக்கல. காலை பொழுது வெடிமத்தோர்கள் கட்டிய மனைவியாக இருந்தாலும் நீ வெட்டி தீர்க்க வேண்டும். உனது எஜமானின் ரஜராயுதம் என்று எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வதற்குத்தான் இந்த மயானத்தின் பிணக்களை சுத்தரித்து வந்து கொண்டிருக்கிறேன். அம்மா, காலை பொழுது விடுவதற்கு கட்டிய மனைவியாக இருந்தாலும் வெட்ட வேண்டும் என்ற உத்தரவு வந்திருக்கிறது. இக்கிழற்றால் இறப்பதற்கு உன் மனம் ஏற்றுக்கொள்ளுமா அல்லது மறுப்பதற்கு ஏதாவது மனதில் இருக்கிறதா? எடுத்துருப்பாய தேவி? துன்பங்களை பெற்று மீண்டும் இப்படிப்பட்ட வாழ்க்கை உழைக்க வேண்டாம் என்று முடிவாக இருக்கலாம் அல்லது இறைவன் எடுத்த முடிவாக இருக்கலாம். நீ வணக்கம் உனது மகனையும் காசி ராசமகன் கனக விஜயனையும் நான் உயிரிழப்பித் தருகின்றேன்.
நீ சென்று சிறிது காலம் அயோத்தி அரசாழ்வாயாக. சுவாமி, கொடுத்த பொருளை மீண்டும் ஏற்றுக்கொள்வதற்கு மறந்து கட்டமில்லை. தேவர்கள் மூவர்கள் யாருக்கு கொடுத்தாலும் உங்கள் இருவருக்கு சம்மதம் தானே? நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறேன். உன்னில் உயர்ந்தவன் உலகத்தில் வேற எவரும் அல்ல. உமக்கே தந்தோம் சிறிது காலம் ஆட்சி விரிந்து உன் மகனுக்கு பட்டாபிஷேகம் சுட்டிவிட்டு நாங்கள் இருவரும் என் ஆதாரம் இருந்து வந்து அடைவேற உங்களுக்கு சாயிற்ற வழி தருவேனாக. கண்ணை திறந்து வைத்து நமக்கு வாயே.